Hey guys, welcome back to my channel. इन्नीकी नम्म Grand Samayal एन्ना पार्क्क पोरोम्ना Carrot Nombu Kanji एप्पडी पन्ननुम्ன்றதை பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டான ரெசிபி. சோ உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ரமலான் Carrot Nombu Kanji செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து குட்டி குட்டியா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வெச்சுக்கோங்க. 6 to 7 பல்லு பூண்டை வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வெச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு இன்ச் பட்டை வந்து 2 பீஸா உடைச்சி வச்சிருக்கேன். 3 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. 2 ஸ்டார் அனைஸ் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துக்கேன். 1/4 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கேன். சீரக சம்பா அரிசி இல்லாதவங்க வந்துட்டு பச்சரிசி கூட நீங்க எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மிளகு ஒண்ணும் பாதியமா உடைச்சி வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல தான் எடுத்துக்கேன் நெய் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு தூள் எடுத்துக்கோங்க. திக்கான தேங்காய் பால் வந்து 2 கப் எடுத்துக்கறேன். இவ்ளோ திக்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். இதுல வந்துட்டு பாசி பருப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை கொட்டிட்டு நல்ல தண்ணி போட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன உடனே இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போதே இதில் வந்து 3 சின்ன ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். இப்போது நெய்யும் எண்ணெயும் காஞ்ச உடனே இதில் எல்லா மசாலா சாமானும் ஆட் பண்ணிடலாம். பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனைஸ், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வதக்கிட்ட உடனே இதுலேயே வந்து புதினா ஆட் பண்ணிடலாம். புதினா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா பூண்டு ஆட் பண்ணிட்ட உடனே இதை ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி முடிச்ச உடனே இதில் தக்காளி போட்டு வதக்கிடலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கின உடனே இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து இதில் கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இந்த கேரட் வந்து இந்த மசாலாலேயே கொஞ்சம் நல்லா குக் ஆகணும், கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆகணும். கேரட்டை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது குக் ஆகட்டும். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்ட உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். carrot cook ஆகிட்டிருக்க டைம்ல வந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இல்ல ஆட் பண்ணிடலாம். அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். मिक्स पनी मुड़िच्ट उड़ने इदल 4 कप तन्नी ऐड पन्निडलाम तन्नी ऐड पनी मुड़िच्ट उड़ने इद नल्ला मिक्स पनी विट्टिडलाम इप्पो कुक्कर मूडिट्टु इद नल्ला वंदु ओरु 5 விசிலுக்கு வேக வைக்கணும். இப்போ வந்து 5 விசில் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பருப்பும் அரிசியும் நல்லா வெந்திருக்கு. இதுல வந்து 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுடணும். இது வந்து நல்லா ஒரு 5 minutesக்கு கொதிக்க விடலாம். சோ வந்து நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துரும். இப்போ வந்து இதுல சோம்பு தூள் ஆட் பண்ணிடலாம். சோம்பு தூள் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விடணும். सोंबु तूल ऐड पन्निट्टु मिक्स पन्नि विट्टुट उडने क्रश पन्नि वेच्चिरुक्र मिलगु इदुल ऐड पन्निडलाम. ऐड पन्निट्टु नल्ला मिक्स पन्नि विट्रुंगा. ईसिया वंदु इदुल कोत्तमल्ली पोट्टुट्टु इद सर्व पन्न वेண்டியதுதான். नल्ला इदु पाथींगना नल्ला तल तलनु इरुक्कु. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி நோம்பு கஞ்சிக்கு. இப்போ இத எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரமலான் கேரட் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து செம சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.